என்னோட வீடு வரைக்கும் வந்து நீங்க நினைச்சது சாதிச்சிட்டீங்கல்ல. இப்பவும் சித்தார்த்த என்கிட்ட இருந்து உங்களால பறிக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதா? நான் என்னோட சித்தார்த்த யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அவளுக்காக கேரட் அல்வா பண்ணிருக்கேன். வாங்க சம்பந்தி, நாம போய் அதை நித்யாவுக்கு கொடுத்துட்டு வரலாம். இன்னைக்கு நம்ம அங்க போக முடியாது. ஆனா ஏன் சம்பந்தி? அமர் நம்ம நித்யாவை நல்லபடியா அங்க பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது இல்ல? நான் உன்கிட்ட நித்யாவை பத்தி கேட்கணும். அவளை பத்தி நீ என்ன யோசிச்சிருக்க? ஏன்னா ஃப்ரூட்டி என்னோட மகங்கிறனால கிருஷிக்கு என் மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கும் என் மேல இருக்கு. அதனால ஃப்ரூட்டிக்கு நான் என்னோட நேம் கண்டிப்பா தருவேன். இப்போ நீதான் டிசைட் பண்ணு நட்டாஷா. வாழ்க்கை முழுக்க சித்க்கு நீ ரெண்டாவது மனைவியே தான் வாழ போறியான்னு சொல்லு. சிஸ்டர், இன்னைக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? எஸ் சார், இன்னைக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. கை கால் அப்புறம் கண்களால பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த விஷயத்தை நீங்க டாக்டர் கிட்ட சொன்னீங்களா? எஸ் சார், டாக்டர் வந்து இப்பதான் செக் பண்ணிட்டு போனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இதுக்கப்புறம் இவங்க எப்ப வேணாலும் நார்மல் ஆகலாம்னு சொன்னாங்க. ரியலி? உண்மையாவா? எஸ் சார், கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க் யூ ஸோ மச் சார். நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சிஸ்டர், நான் இவங்களை பார்த்துக்கிறேன். ஓகே. நான் திரும்ப வந்ததும் நாம நம்மளோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பிப்போம்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறேன். நீ நானும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக தான் வாழ்வோம். நித்யா, ஒரு தடவை என்ன நீ அமர்னு கூப்பிட எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் நீ எப்போ என்ன அமர்னு கூப்பிடுவேன் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ப்ளீஸ், ஒரு தடவை நித்யா, ஒரே ஒரு தடவை என்ன அமர்னு கூப்பிடு ப்ளீஸ். சிஸ்டர், சிஸ்டர். எஸ் சார். இவங்களை ஒரு நிமிஷம் கூட நீங்க தனியா விட்டுறாதீங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். Thank you. Fruity, உன்னோட அம்மா சீக்கிரம் சரியாயிடுவாங்க. நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு. ஆமா ஃப்ரூட்டி, அந்த ஸ்டார்ஸ் எப்பவும் அது இடத்துல தான் இருக்கும் வானத்துல. உன்கிட்ட யார் இத சொன்னது? டாட் தான் என்கிட்ட சொன்னாரு. ஏ ஃப்ரூட்டி, உடஞ்சு விழுற ஸ்டார பாரு. ஓ ஆமா. வேண்டிக்கிட்டேன் அது நடந்துச்சு. இப்போ நீ அந்த ஸ்டாரை பார்த்ததும் என்ன வேண்டிக்கிட்டே? என்னோட அம்மா சீக்கிரம் குணமாயிடணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். நீ கரெக்டான விஷயத்தை தான் கேட்டிருக்க. இதுக்கப்புறம் உன்னோட அம்மா சீக்கிரம் சரியாயிடுவாங்க. ஐ நோ.
ஒருவேளை இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் அந்த ஸ்டார் கிட்ட இந்த விஷ் கேட்டிருப்பேன். ஐ நோ பிரதர், நீ உலகத்திலே ரொம்ப நல்ல பிரதர், உனக்கு தெரியுமா? எஸ் எனக்கு தெரியும், உலகத்திலே நீ தான் எனக்கு பெஸ்ட் சிஸ்டர். கிவ் மீ ஹை ஃபைவ். அங்க இந்த பொண்ணோட அம்மா என் மாமாவை பைத்தியமாக்கிட்டு இருக்கா, இங்க பொண்ணு என் அக்கா பையனை பைத்தியமாக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் ஏதாவது பெருசா பண்ணி ஆகணும், ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். சம்திங் லைக் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. இதுக்கப்புறமும் எதுக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது, சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் நீ எதையும் பண்றதுக்கு கூட உனக்கு சான்ஸ் கிடைக்காது. சொல்லு, நான் கேக்குறேன். சித், சித், நீ மாம் சொன்னதை தப்பா எடுத்துக்காத. நான் அவங்களுக்கு நிறைய புரிய வச்சிருக்கேன். அவங்க மாம் வீட்டில் பெரியவங்க, அவங்க நினைச்சதை என்கிட்ட சொல்லலாம். அவங்க பேசினதை வச்சு நான் ரியாக்ட் பண்ணா அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களுக்கும் வெளியாளங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். நாதாஷா, இப்போ நீ என்ன சொல்ல வர சித்? ஒருவேளை அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தாலும் அவங்க உன்னோட அம்மாங்கிறனால தான் என்கிட்ட சொல்கிறாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நதாஷா, வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து தான் அவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதை பற்றியும் கவலைப்படாத, எனக்கு எந்த கோபமும் கிடையாது. Are you sure? Yes. பிரியா கோர்ட்டில் அவளோட கேஸை வாபஸ் வாங்கிட்டான்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும். சித், நான் எவ்வளோ நேரமாக இங்கே உட்காந்து உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் நீ ஒரு தடவை கூட என் முகத்தை பார்க்கல. ஏ சித், பார்க்க மாட்டியா? ஆஃபீஸ்ல இருந்து நீ வீட்டுக்கு வந்ததும் முதல்ல என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு போகணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோ சித்தார்த். ஒரு வைஃப் தன்னோட ஹஸ்பண்ட்காக நாள் முழுக்க காத்துட்டு இருப்பா சித். அவங்க வெளியேருந்து வந்ததும் தன்னோட வைஃப் கிட்ட பேசிட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. வீட்டுக்கு வந்ததும் தன்னோட ஹஸ்பண்ட் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாரான்னு எல்லா வைப்ஸும் எதிர்பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுவான்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும் சித்தார்த். இப்போ உனக்கு எப்படி இருக்கு? பெட்டர். நதாஷா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லணும். நான் தெரிஞ்சே உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டேன். ஆனா இந்த நேரத்துல விதி என்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் விளையாடுதுன்னு எனக்கே புரியல. நான் சொன்ன மாதிரியே உண்மையிலேயே நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது. I know Sid and I love you. Love you too. அந்த நித்யாவை பார்த்துட்டு தான் நீங்க வரீங்களா? என்னாச்சு கிருஷ்ணா, இப்பெல்லாம் எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? என் பொண்ணோட வாழ்க்கை பெரிய பிரச்சனையில இருக்கிறத பார்த்து என் மூளை குழம்பி போயிடுச்சு. என்னால ராத்திரியில சரியா தூங்க கூட முடியல. என் பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும்ல. அவ அப்படி என்னதாக தப்பு பண்ணா? சித்து அவ லவ் பண்றது தப்பா இல்ல சித்துக்கு பழைய ஞாபகம் வந்தது தப்பா? இங்க அந்த நித்யா என் பொண்ணோட சந்தோஷத்துக்கு தடையா இருக்கா, அது உங்க கண்ணுக்கு தெரியலையாங்க? இங்க பாரு கிருஷ்ணா, ஒரு நாள் இதெல்லாம் நடக்கும்னு உனக்கும் எனக்கும் நதாஷாக்கும் ரொம்ப நல்லா தெரியும், அப்படிதானே? இங்க பாருங்க, என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு தலையே வெடிக்குது. ஒரு பக்கம்னா
என் மகளை பத்தி நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்க, என் பொண்ணோட சந்தோஷத்தை திருப்பி கொண்டு வரதுக்கு யோசிக்கிறேன். ஆனா நீங்க இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் மேல தப்பு கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல கிருஷ்ணா, நான் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யல. ஆனா சித் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் தெரிஞ்சே நதாஷாவை கஷ்டப்படுத்த மாட்டான். ஆக்சுவலா அவனுக்கு இதுக்கப்புறம் எந்த வழிய செலக்ட் பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். இன்னும் எப்போ அவன் வழிய தேர்ந்தெடுப்பானோ? பிலீவ் மீ கிருஷ்ணா, அவன் சரியான வழிதான் தேர்ந்தெடுப்பான். கிருஷ்ணா, சித் ரொம்ப ஜெனியூன் அண்ட் நல்ல பர்சன். 6 வருஷமா அவன் நம்ம கூட இருக்கான். இந்த 6 வருஷத்துல நம்ம பிசினஸ் மட்டும் அவன் நல்லா பாத்துக்கல, நம்ம மகளை அவன் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். கிருஷ்ணா உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியுங்க. ஆனா இப்ப அவனுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு. அந்த நித்யா அவனோட ஃபர்ஸ்ட் வைஃப், இப்ப அவ இந்த வீட்டுல தான் இருக்கா. அதுக்கு இதனால அவனோட நல்ல கேரக்டர் கண்டிப்பா எப்பவுமே மாறாது. கிருஷ்ணா, கொஞ்சமாவது உன்னோட மருமக மேலையும் கடவுள் மேலையும் நீ நம்பிக்கை வைக்கணும். எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குங்க. சித் மேலையும் நம்பிக்கை இருக்கு, அப்புறம் அந்த கடவுள் மேலையும் முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த நித்யா மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. கிருஷ்ணா, அந்த நித்யாவும் ஒருத்தங்களோட மகதான். அவ சித்தோட குடும்பத்துல ஒரு பங்கா இருக்காங்கறத மறந்துடாத. நம்ம கைய மேறி இவ்வளவு விஷயமும் நடந்துருச்சு, அதனால நம்ம குடும்பத்தை அவன் கஷ்டப்படுத்த மாட்டான். இன்னும் எனக்கு நித்யாவை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷம் அடையிற பொண்ணு இல்ல. அப்படி அதுதான் விஷயம்னா, அந்த நித்யா நம்ம தேவாவுக்கு எதிரா சாட்சி சொல்ல வந்திருக்க மாட்டா. நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா எனக்கு அவளை பத்தி தெரியும். அவ ரொம்ப கேவலமானவ. அவ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் அவ செய்வான்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் இதுவும் தெரியாத மாதிரியே இருக்கீங்க? ஆஃபீஸ்க்கு மாமா என்ன நேற்று பார்க்க வந்தார். அவர் பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. கோர்ட்டும் நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் என் மேலே மாமாவுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. என்ன சார், எதுக்காக நீ சிரிச்சிட்டு இருக்க? லீவ் டைம்ங்கறதால இவனை 12 மணி வரைக்கும் தூங்க விடுவா என்ன? நான் போய் உனக்கு டீ கொண்டு வரேன். அம்மா எனக்கு டீ வேணும். சரிப்பா, உனக்கும் டீ எடுத்துட்டு வரேன். குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் மா. குட் மார்னிங் அப்பா. குட் மார்னிங் அம்மா. ஃப்ரூட்டி, நீ எதுக்காக டீ எடுத்துட்டு வந்திருக்க? அங்கிள் எங்க போயிட்டாருமா? ஆமாண்டா குட்டி, இந்த வேலையில நீ செய்யக்கூடாது. அந்த அங்கிள் தான் செய்வார். ஐ நோ அப்பா, ஆனா அம்மா தான் வீட்ல எல்லாருக்கும் டீ போட்டு தருவாங்கப்பா. இன்னைக்கு அவங்களால டீ கொடுக்க முடியாது, அதனால நானே எல்லாருக்கும் டீ கொடுக்கறேன். நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஒரு உதவி செஞ்சா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் மாமா சொல்லிருக்காங்க. அப்பா, இது உங்க டீ. Thank you. ஆண்டி டீ எடுத்துக்கோங்க. Thank you, மா. டுக்கு, இது உன்னோடைய டீ. உன்னோட டீ எங்க ஃப்ரூட்டி? என்னோடைய டீ கிச்சன்ல இருக்கு. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே டீ குடிக்கலாம். சரி வா. நான் நித்யாவை போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது பாரதி, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்களேன். இந்த காய்கறி எல்லாம் கட் பண்ணவா? இல்ல இல்ல, வேண்டாம். இதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி.
உங்களுக்கு வேலை செய்யற பழக்கமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அதுவும் உண்மைதான். வீட்டுல என்னோட பெரிய மருமக என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டா. சம்மந்தி, இன்னைக்கு நாம நித்யாவை பார்க்க போலாமா? நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா போய் பார்க்கலாம். ஆ, போலாமே. நேத்து உங்களை போக வேண்டான்னு நான் தடுத்துட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், எதுக்காக நான் உங்களை தடுக்கணும்? உடம்பு சரியில்லாத உங்க மகளை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதை நான் தடுக்கிறது தப்பு இல்லையா? அதுவும் மற்றவங்க தப்பா நினைக்க கூடாதுன்னு நான் உங்களை தடுத்துட்டேன். நேத்து ராத்திரி முழுக்க நான் இதையே தான் யோசிச்சேன். நீங்க இத பத்திலாம் ரொம்ப யோசிக்க கூடாது. ஆனா உண்மைய சொல்லுனா, நேத்து ராத்திரி இத பத்தி தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில நீங்க சொன்னதுதான் சரின்னு என் மனசுக்கு பட்டுச்சு. தினமும் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போறது அவ்வளவு நல்லது இல்ல. அதுவும் நம்ம பொண்ணு புகுந்த வீட்டுல இருந்தா அங்க நாம அடிக்கடி போகவே கூடாது. அது மட்டும் இல்லாம அமருக்கும் நித்யாவுக்கும் கொஞ்சம் டைம் நாம கொடுக்கணும்னு நீங்க சொன்னதும் சரிதான். எனக்கு புரியுது சம்மந்தி. அப்படின்னா நான் சீக்கிரமா வேலையை முடிச்சுடுறேன், நாம போகலாம். ஆ, போகலாம். நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ இப்படி ஒரு முடிவெடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல நடராஷா. உன்னோட புருஷனை நீ இன்னொரு பொண்ணு கூட பங்கு போட்டுக்குவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல நடராஷா. உன்னோட சேர் ஃப்ரூட்டிக்கு அப்பா பேரை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்படின்னா நித்யாவும் அவனோட மனைவியும் தானே அர்த்தம்? இதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ. வாழ்க்கை முழுக்க சித்க்கு நீ ரெண்டாவது மனைவியே தான் வாழ போறியான்னு சொல்லு. அக்கா, காலேஜில் நீங்க படிக்கும் போது நீங்க மோனாலிசா மாதிரி சிரிக்கிறீங்கன்னு எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்குக்கா. காலேஜில் அப்போ உங்க ஸ்மைல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்மைல் இல்லக்கா. அந்த மோனாலிசா ஸ்மைல் இப்போ எங்க போச்சுக்கா? ஓகேக்கா, இந்த கொஸ்டின் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா நாம வேற ஏதாவது பேசலாக்கா. அக்கா, நேற்று ஆஃபீஸில் வந்து என்னை மாமா பார்த்தாரு. அவர் பேசினதில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுது. என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு கோர்ட் முடிவை சொல்லிடுச்சு. ஆனால் இப்போவும் மாமாவுக்கு என் மேலே நம்பிக்கை வரல. அந்த நேரத்தில் மாமா எதுக்காக அப்படிலாம் பேசினாருன்னு எனக்கு தெரியலக்கா. அப்போ அவர் டென்ஷனில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் அவருக்கு எல்லாமே ரொம்ப டஃப்பாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நித்யா கூட மாமாவை நான் எப்போவெல்லாம் பார்க்குறேனோ அப்போல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எதுக்காக மாமா இப்படி நடந்துக்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலக்கா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க தேவா? கேட்கவே கஷ்டமா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. நான் அப்படி என்னதான் தப்பு பண்ண மாமாவுக்கு ஏன் என் மேல நம்பிக்கையே வர மாட்டேங்குது? அவர் எதுக்காக என்ன நம்ப கூட மாட்டேங்கிறாருன்னு தெரியல. என்னால புரிஞ்சுக்க முடியலக்கா. நீங்களே சொல்லுங்க, அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணிருக்கேன்? நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிற தேவா. சித்தார்த், உன் மேல தப்ப இருக்குன்னு எதுக்காக நினைக்கணும்? நீ என்னோட பிரதர், அதுவும் இந்த ஃபேமிலியில ஒருத்தன். பட் அந்த பிரியா ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தானே? அந்த பிரியாவால எதுக்கு சித்தார்த் ஒண்ணு தப்ப நினைக்க போறாரு? யா, மேபி சம்வேர் யூ ஆர் ரைட். அனாக்கா, இந்த விஷயத்துல மாமா மேல எந்த ஒரு தப்புமே இல்ல. மாமா டென்ஷன்ல தான் அப்படி எல்லாம் பேசினாருன்னு எனக்கு இப்பதான் புரியுதுக்கா. என்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதுக்கா. ஏன்னா இப்பெல்லாம் அவருக்கு எல்லாமே ரொம்ப டஃபா போயிட்டு இருக்கா. யூ நோ வாட்கா, சில நேரங்களில் அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் இருந்தாலும் எப்பெல்லாம் நித்யா கூட சேர்ந்து நான் அவரை பார்க்குறேனோ அப்பெல்லாம் எனக்கு கோபந்தாக்கா வருது. எதுக்காக மாமா இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஹார்ட் இருக்கா. ஆனால் எனக்கு அந்த நித்யா மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைக்கா. எனக்கு உங்களை மாதிரி பெரிய மனசும் இல்லை.
என்னால கண்ணை மூடிக்கிட்டு உங்களை மாதிரி யாரையும் நம்ப முடியாது. என்னோட மாமாவா இருந்தாலும் நான் கண்டிப்பா உங்களை நம்ப மாட்டேன். இது எதையும் என்னால தாங்கிக்கவும் முடியாது. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக தான் என்னைய கட்டுப்படுத்திக்கிட்டு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இல்லைனா இந்த நேரத்துக்கு அந்த நித்யாவா நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இந்த முறை கண்டிப்பா அந்த நித்யா நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை ஏற்படுத்திட்டு போவா. அவ ஏற்படுத்துற காயத்துக்கான மருந்து யாருக்கிட்டயும் இருக்க போறதில்ல. அப்பா அந்த நேரத்துல கோர்ட்ல நடந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ ஹாஸ்பிட்டல்ல நிம்மதியா இருந்தல. உனக்கு எல்லாரும் சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா? கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொல்ல நினைச்சிட்டு இருந்தால நீ இப்போ என் வாழ்க்கையில ஒரு பெரிய தலைவலியா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இப்போ உன்ன என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாது. நித்யா என்ன?